அரசு வேலை வாங்கி தருவதாக பணமோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் பாஸ்கரன் மீது மேலும் ஒரு பணமோசடி வழக்கு பாய்ந்துள்ளது முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் அக்கா மகன் பாஸ்கரன் சமீபத்தில் தலைவன் என்ற தமிழ் சினிமா படத்தின் மூலம் கதாநாயகனாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சாரங்கபாணி என்பவரின் மகள் சுமதிக்கு அரசு வேலை வாங்கித்தர மூன்று லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வேலை வேலை தராமல் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாஸ்கரன் மீது புகார் தரப்பட்டது இதன் அடிப்படையில் கடந்த செவ்வாய் என்று கைது செய்யப்பட்ட பாஸ்கரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் ஒருநாள் போலீஸ் காவல் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த தரம் சந்த் என்பவர் பாஸ்கரனிடம் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை ஒன்றரை கோடி ரூபாய் தந்ததாகவும் அதை பாஸ்கரன் திருப்பி தரவில்லை என்றும் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் ஒன்றரை கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக பாஸ்கரன் மீது மற்றொரு புதிய வழக்கையும் போலீசார் பதிவு செய்து விசாரணை துவக்கியுள்ளனர்